வெல்கம் டு லக்ஷணிகா கிச்சன் இந்த வீடியோவில் மில்க் ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு லிட்டர் அளவு பால் எடுத்துகிட்டு ஒரு பேனில் சேர்த்துக்கிறேன் நான் பசும் பால் தான் எடுத்துருக்கேன் நீ எந்த பால் விருப்பமோ நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா இது சுண்டை காய்ச்சணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வேறு எந்த பொருளுமே சேர்க்காமல் பால் நல்லா சேர்த்துருக்க ஒரு லிட்ரு பால் அரை லிட்டருக்கும் கம்மியாகிற அளவுக்கு நல்லா சுண்டை காய்ச்சிக்கலாம் பால் போது ஆடை விழாத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஆடை விழாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் ஓரளவு நல்லா சுண்டிருச்சு ஒரு லிட்ரு பாலுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது நமக்கு நல்லா திரண்டு வந்துடும் அப்போ தான் நல்லா சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்துகிட்டு நல்லா பால் திக்கானதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் இந்த மாதிரி ஒரு லெமன் எடுத்துருக்கேன் லெமன் ஜூஸ் இப்போ சேர்த்துக்குறேன் அரை லிட்டருக்கும் பால் கம்மியாக சுண்டிடுச்சு அந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் லெமன் ஜூஸ் சேர்த்ததும் ரெண்டு செகண்ட்லேயும் பால் நல்லா திறஞ்சி நல்லா கட்டியாக மணல் மணலாக வரும் லைட்டாக தண்ணி விடுற மாதிரியும் இருக்கும் அது அப்படியே நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க கரண்டி எடுக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும்போது நல்லா திரண்டு வரும் இப்போ தண்ணி விட்டுருக்கு நல்லா இது சுண்டட்டும் நல்லா சுண்டினதும் பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி கிடைக்கும் பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வரணும் தான் நெக்ஸ்ட்டு பொருள்லாம் சேர்க்கணும் நம்ம இந்த மில்க் கேக்கு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தண்ணி ட்ரை ஆகட்டும் இதுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்க்கணும் சுகர் சேர்த்ததுமே லைட்டாக தண்ணி விடுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நல்லா சுண்ணதும் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்ததும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டுங்க இல்லைன்னா ஒரு மாதிரி கரிஞ்ச மாதிரி ஆகிடும் அப்படியே ஒரு லிட்ரு பால் எடுத்துருந்தேன் இந்த அளவில் தான் நம்ம கிடச்சிருக்கு எக்ஸ்ட்ரா பால் சேர்த்தும் நீங்கள் பண்ணலாம் ஈஸியான பொருள் வச்சுட்டு குயிக்காக பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி வரணும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிறேன் நெய் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெய் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு ட்ரே உங்ககிட்ட ஏதாவது பிளேட்டு இந்த மாதிரி மோல்டு இருந்துச்சுன்னா அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மில்க் ஸ்வீட்டை சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி கேக் மாதிரி எடுத்துக்கலாம் சூடோடு எடுத்து இந்த மாதிரி ட்ரேயில் வச்சுருக்கேன் சூடு ஆறுனதும் இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளைட்டில் நம்ம அப்படியே போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்டியான மிக்ஸ் ஸ்வீட் ரெடி ரெடியாயிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்